ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் காசி சஞ்சய்குமார், உங்களோட வருங்கால ப்ரைம் மினிஸ்டர் பேசுகிறேன். அதாவது இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோன்னா, இன்றைக்கி எதை பற்றி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஒருவேளை என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால், இந்த வீடியோ வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா, லக்னத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன். உங்கள் லக்னம் என்னன்னு உங்களுக்கு தெரியலனா, கண்டிப்பாக என்னோடய வீடியோ ராசியா லக்னமா அப்படின்னு ஒரு வீடியோ, அப்புறமேட்டு உங்கள் ஜாதகம் உங்கள் கையில்னு சொல்லிவிட்டு இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த ரெண்டு வீடியோவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் லக்னம் என்னென்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டதுக்கப்புறமேட்டு இங்கே வந்து கண்டினியூ பண்ணலாம். அந்த வீடியோ வந்து நான் இந்த வீடியோவோட கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோவோட லிங்க்ஸையும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் கிளிக் பண்ணியே க்ளீனாக நீங்கள் பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து ஈவினிங் பாருங்கள். ஏன்னா வந்து நீங்கள் மார்னிங் எதை பற்றியுமே யோசிக்கவே மாட்டீங்க. எல்லோரும் ஒரு ஆஃப்டர்நூன் இல்லை ஈவினிங் பார்த்தா தான் உங்களுக்கே புரியும் இன்றைக்கி ஏதாவது யோசிச்சுருப்பீங்க. ஸோ அதனால் வந்து நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அதுவும் இல்லாமல் மறக்காமல் வந்து உங்களோட கமெண்ட்ஸையும் போடுங்க. ஒருவேளை கமெண்ட் போடுற அளவுக்கு டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் லைக்காவது பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மேஷ லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதிகமாக வந்து உங்களோட தொழிலை பற்றி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. உங்களோட கரியரை பற்றி, உங்கள் ஜாபை பற்றி தான் அதிகமாக மேஷ லக்னக்காரங்க இன்றைக்கி நினச்சிட்டு இருப்பாங்க. ஒருவேளை ரிஷப லக்னம்னா, இன்றைக்கி அதிகமாக வந்து உங்களோட அப்பாவை பற்றி, உங்களோட ஏதோ ரிலீஜியஸ் ட்ராவலை பற்றி, ஏதோ கோயில் குளத்துக்கு போயிட்டு வர்றதை பற்றி, இல்லை உங்களோட டீச்சரை பற்றி, இல்லைனா தூரமாக எங்கேயாவது பிளேசஸ் போயிட்டு வர்றதை பற்றி கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் மிதுன லக்னம்னா, இன்றைக்கி அதிகமாக வந்து நீங்கள் சொத்தை பற்றி, உங்களோட மூதாதையர்களை பற்றி, இல்லை ஏதாவது இறந்தவங்களை பற்றி, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஏதோ ஒரு பெரிய ப்ராப்ளத்தை பற்றி கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் கடக லக்னம்னா, இன்றைக்கி அதிகமாக வந்து உங்கள் பார்ட்னரை பற்றி தான் நினைப்பீங்க. அதாவது பார்ட்னர்னால் ஒருவேளை உங்கள் வைஃபாக இருக்கலாம், உங்கள் ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைன்னா ஈவன் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னராக கூட இருக்கலாம். இன்றைக்கி வந்து சிம்ம லக்னக்காரங்க வந்து அதிகமாக வந்து ஏதோ நோயை பற்றி, இல்லை ஏதோ கடனை பற்றி, கடன் கொடுத்ததாக இருந்தாலும் சரி வாங்கினதாக இருந்தாலும் சரி, கடனை பற்றி, ஈவன் சில பேர் வந்து தன்னோட ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ டைவர்ஸ் பண்ணுறதை பற்றி கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஏதோ அவங்களும் ஏதோ பிரச்சனையை பற்றி யோசிக்க வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் கன்னி லக்னம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதிகமாக வந்து உங்கள் குழந்தைய பற்றி, இல்லை உங்கள் லவ்வரை பற்றி, அதுவும் இல்லைனா ஏதோ பிஜி டிகிரி பண்ணுறதை பற்றி, இல்லைனா சில பேர் வந்து பொழுது இப்படியே வெட்டியாக ஓட்டுறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டை பற்றி கூட நினைக்க வாய்ப்பு இருக்குது. துலாம் லக்னம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி அதிகமாக வந்து நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றி, இல்லை உங்கள் வீட்டை பற்றி, இல்லை வண்டியை பற்றி அதிகமாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. விருச்சிக லக்னம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து அதிகமாக வந்து நீங்கள் உங்கள் தம்பி தங்கச்சியை பற்றி, இல்லைனா உங்களோட போல்ட்னஸ், உங்களோட தைரியத்தால் நீங்கள் செஞ்ச ஒரு பராக்கிரமத்தை பற்றி, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி கூட அதிகமாக நினைக்க வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஈவன் சில பேர் வந்து எங்கேயோ பக்கத்தில் ஷார்ட் டிஸ்டன்ஸ் எங்கேயாவது ட்ராவல் போயிட்டு வர்றதை பற்றி யோசிக்கலாம். சில பேர் வந்து கம்யூனிகேஷன், ஃபோன் கால்ஸை பற்றி கூட யோசிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தனுசு லக்னம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதிகமாக வந்து உங்கள் ஃபேமிலியை பற்றி, இல்லைனா எப்படி வருமானத்தை பெருக்கிருக்கலாம், அதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி ரைஸ் பண்ணுறது, அதை பற்றி கூட யோசிக்க வாய்ப்பு அதிகம். ஒருவேளை நீங்கள் மகர லக்னம்னா, இன்றைக்கி கண்டிப்பாங்க உங்களை பற்றி தான் நீங்கள் அதிகமாக யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதாவது உங்களோட முன்னேற்றத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம், உங்களோட சுய முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தான் மகர லக்னக்காரங்க இன்றைக்கி அதிகமாக யோசிப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கும்ப லக்னம்னா, இன்றைக்கி அதிகமாக நீங்கள் வந்து ஏதோ செலவை பற்றி யோசிக்க வாய்ப்பு இருக்குது. சில பேர் வந்து கட்டில் சுகத்தை பற்றி யோசிப்பாங்க, சில பேர் ஏதோ நைட்டு கண்ட கனவை பற்றி யோசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் நீங்கள்லாம் நினச்சிட்டு இருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் மீன லக்னம்னா, இன்றைக்கி அதிகமாக ஏதோ ஒரு லாபத்தை பற்றி, மன திருப்தியோடு நிறைவேறின ஒரு சந்தோஷத்தை பற்றி, அந்த மாதிரி விஷயத்தை பற்றி தான் மீன லக்னக்காரங்க அதிகமாக யோசிக்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி நினச்சது. என்னோடய மற்ற வீடியோஸையும் போய் பாருங்கள். ஒருவேளை என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன்.
ஸோ அதனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.